வணக்கம். மீடியா சவனின் முக்கிய செய்திகள். வாசிப்பவர் லலிதா ரவி. கோடை சீசனையொட்டி உதகை வரும் சுற்றுலா பயணிகள் குறைந்த கட்டணத்தில் சுற்றுலா மையங்களை காண ஏதுவாக சீசன் கால சிறப்பு சுற்று பேருந்து சேவை. மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இந்த சமயங்களில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் அனைத்து சுற்றுலா தலங்களையும் கண்டு ரசிக்கும் வகையில் போக்குவரத்து கழகம் சார்பில் உதகை மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் சிறப்பு சுற்று பேருந்து சேவை தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா, தேயிலை பூங்கா, தேயிலை அருங்காட்சியகம், படகு இல்லம் ஆகிய சுற்றுலா மையங்களை பார்வையிடும் வகையில் இயக்கப்படுகிறது. பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் இந்த சுற்று பேருந்து சேவையில் பயணிப்போர் ஒருமுறை பயணச்சீட்டு எடுத்து அன்றைய நாள் முழுவதும் அவரவர் நேரத்திற்கு ஏற்ப சுற்றுலா மையங்களை பார்வையிட்டு பயணித்துக் கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சிறப்பு சுற்று பேருந்து சேவை பயணிகளின் நெரிசலுக்கு ஏற்ப கூடுதலாக இயக்க போக்குவரத்து கழகம் ஏற்பாடுகளை செய்துள்ளது. இந்த சேவை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை இயக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீடியா செவன் செய்திகளுக்காக ஊட்டியிலிருந்து வெங்கடேஷ். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா